நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்க பேரு, நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க? சார், நாங்க இந்த மாதிரி பழனி நெய்கேட்ல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து குரோபாக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேரு? என் பேர் வந்து சிவகுமார். 2 வருஷமா அங்க பிடி சாரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்து நான் அதே ஸ்கூல்ல படிச்சு அங்க வந்து 2 வருஷம் ஸ்டேட் வின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்டேட் எதுல வின் பண்ணிருக்கீங்க? 117 பாய்ஸ், அதாவது சீனியர் கேட்டகரியில் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கேன். கபடியில் வின் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் பிபிட் முடிச்சுட்டு அதே ஸ்கூலில் வேலைக்கு போயிட்டேன். நீங்கள் படித்த ஸ்கூல்லே வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க? ஆமாங்க சார். சூப்பர். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு? அப்பா அம்மா விவசாயம் தான் பார்க்குறாங்க. அண்ணன் ஒருத்தருக்கான், பக்கத்தில் நெய்காட்டின்ட்டு ஒரு ஊருக்குங்க சார். அங்கே வந்து குருபாக ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலுங்க சார். அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் எத்தனை பேர் பிடி சார் இருக்கீங்க? நாங்கள் 4 பேர் இருக்கோங்க சார். 2 லேடி பிடி இருக்காங்க. ஓ, 2 லேடி பிடி, 2 ஜென்ட்ஸ் பிடி இருக்கீங்க. மொத்தம் 4 ஜென்ட்ஸ் பிடிங்க சார். 4 ஜென்ட்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் இந்த கபடிக்கு வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே? நான் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆச்சுங்க சார். 2 வருஷம் ஆச்சுங்க சார். 1 வருஷம் வந்து ஜூனியரில் வந்து ஸ்டேட் ரன்னர் வாங்கியிருக்கோம். சீனியரில் வந்து ஸ்டேட் போய் குவார்ட்டர் ரவுண்டில் லூஸ் பண்ணிட்டோம். ஓ, இந்த வருஷம் வந்து ஜோன் வின் பண்ணியிருக்காங்க. மூணுமே நம்ம தான் வின்னர். 19, 17, 14 மூணுமே நம்ம தான் வின்னர். மூணுமே நீங்க தான் வின்னர். போன வருஷம் நம்ம தான் வின்னர். தொடர்ந்து 5 வருஷம் நம்ம தான் ஸ்டேட் போயிட்டு இருக்கோம். ஸ்டேட் போயிட்டு இருக்கோம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கபடினா நம்ம தான் போயிட்டு இருக்கோம். வெரி குட் சார். கபடியில வந்து நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க? நீங்க இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நான் கபடியில வந்து ஸ்கூல் லெவலில் வந்து ஸ்டேட் வின் பண்ணியிருக்கேன் சார். தொடர்ந்து 2 வருஷம் நம்ம வின்னர் பிடிச்சி ஸ்கூலுக்கு தந்திருக்கேன். எனக்கு அதில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அது. அடுத்து வந்து காலேஜ் லெவலில் யூனிவர்சிட்டி ஆடி இருக்குங்க சார். வித்யாசாகர் காலேஜில் படித்தேன், அங்கே யூனிவர்சிட்டி ஆடி இருக்குங்க சார். அது இந்த ஃபீல்டு ஏன் எடுத்தேன்னா, இந்த மாதிரி நானும் ஒரு விவசாய ஃபேமிலிங்க சார். அங்கே எனக்கு வந்து பெருசு பெரிய லெவலில் சப்போர்ட்லாம் இருக்காது. என்னை ரவி சார் வந்து கூப்பிட்டு வந்து இந்த ஸ்கூலில் படிக்க வச்சார். அங்கே ஃப்ரீ சீட் கொடுத்து என்னை படிக்க வச்சு ஓரளவு கபடினா எனக்கு அப்போ தான் தெரியும். ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து கபடியே நான் பழகினேன். அங்கே தான் சொல்லி கொடுத்தாங்க, சரி நம்ம பழகின மாதிரியே மற்ற பசங்களுக்கு கற்று தரணும் அப்படின்ற ஒரு வெறி அப்போவே எனக்கு. நம்ம கண்டிப்பாக நம்ம பிடி சார் தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு எய்ம் அப்போவே வந்துச்சுங்க சார். ஓ, அதாவது நீங்கள் படிக்கும்போதே வந்து பிடி சார் ஆகி இந்த மாதிரி நம்மளே மாதிரியே பல பசங்களை உருவாக்கணும், அவங்கள நம்மளால முடியாத அச்சீவ்மெண்ட்லாம் அவங்கள பண்ண வைக்கணும். இப்போ எனக்கு ப்ரோ கபடி எல்லாம் ஆடணும்னு ரொம்ப ஆசைங்க சார். இப்போ நான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் பண்ண முடியாத அச்சீவ்மெண்ட்லாம் அவங்க பண்ணணும், அதுங்காட்டி நான் இந்த இது வந்துட்டு. இப்போ உங்கள் பசங்க உங்கள் ஸ்கூல்லேருந்து எந்த பசங்களாவது வேறு எதுக்காக செலக்ட் ஆகி போயிருக்காங்களா சார்? இந்த SGFIல ஒரு பையன் வந்து செலக்ட் ஆயிருக்காப்ல ஜூனியர்ல. ஜூனியர்? ஆமாங்க சார். அண்டர் 14ல செலக்ட் ஆயிருக்காப்ல நேஷனலுக்கு? ஆமாங்க சார். நேஷனல் ஆறுக்கு செலக்ட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டு டீமுக்கு. சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய பண்ணுங்க, நிறைய பசங்களை உருவாக்குங்க. கண்டிப்பாக. வாழ்த்துக்கள். பழனியிலிருந்து இங்கே எப்படி வந்தீங்க? இங்கே செலக்ட் பண்ணால் இந்த இடத்த சூஸ் பண்ணால் எப்படி கரெக்டாக இருக்கும் நீங்கள் இது சூஸ் பண்ணீங்க சார்? இங்கே வந்து இப்போ வந்து எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்குங்க சார். அதனால வந்து 10 டேஸ் வந்து லீவ் விட்டாங்க. பசங்க வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நாங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வீடியோ பார்த்தேன். இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அகாடமி இருக்குது, சவுத்தன் அகாடமின்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து வீடியோ பார்த்தேங்க சார். நல்லா பண்ணுறத மாதிரி இன்டர்வியூலாம் நிறையா போட்டிருந்தாங்க. நல்லா ஒர்க் அவுட்டு இதெல்லாம் நல்லா தர மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் போய் சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி இங்கே ஒரு அகாடமி இருக்குது, இந்த மாதிரி தாட்டி விடலாங்க சார் 10 நாள் பசங்களை அப்படின்னு சொன்னங்காட்டி சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு மூலிமா அலெக்ஸ் சார்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி பசங்க ஸ்கூல் பசங்க இருக்காங்க, அவங்கள வந்து 10 டேஸ் வந்து உங்கள் பசங்களோட ப்ராக்டிஸ் பண்ணனாங்க அப்படின்னு சொன்னங்காட்டி இங்கே சார் இங்கே வந்ததில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு? இங்கே எந்த மாதிரி உங்களுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க? நிறையா மாற்றங்கள் எதுவும் வந்திருக்கா சார்? நான் இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணி பார்த்தேங்க சார். இந்த மாதிரி சபரி சார் தான் ஃபஸ்ட் எடுத்துனே சொல்லித்தராப்பில், எப்படி எப்படி நிற்கணும், என்னென்ன பண்ணணும், எல்லாமே பேசிக்கிலிருந்தே மீண்டும் இங்கே சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வெளியே எப்படியோ கற்றுட்டு வந்துட்டாலும் இங்கே பேசிக்கிலிருந்தே கற்றுத்தருவா அப்படின்ற மாதிரி அவர் முதலிருந்தே கற்றுத்தராங்க. அதை நான் சொல்கிறத விட தம்பி இங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க. 1 வாரம் இப்போ 7 நாள் இங்கே தங்கியிருக்காங்க. அவங்க கற்றுக்கிட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் நல்லா சொல்லுவாங்க. என் பேர் வந்து விக்னேஷ்குமார். நான் வந்து 14 படிக்கிறேன். நான் குருவாப்பா மேல்நிலைப்பள்ளி நெய்கேரிப்பட்டிலிருந்து வரேன். என் பேர் மதிவாணன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குருவாப்பா ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன். தம்பி, உங்களை இங்கே கேம்புக்கு கூப்பிட்டு வரும்போது என்ன நினச்சி வந்த நீ? இந்த மாதிரி லீவுக்கு கேம்புக்கு தாட்டி விட்டாங்க. நான் வந்து ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் இந்த 1 வாரம் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே மாறி இருக்குது. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து 3 நேரம் ப்ராக்டிஸு,
வச்சு புழிஞ்சு எடுத்துட்டாங்க. சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. தம்பி இங்க வந்து உனக்கு யார் யாரு பிராக்டிஸ் கொடுத்தது, எந்த மாதிரி கொடுத்தாங்க? சபரி சாரு, நித்யா சாரு, ஸ்டாலின் சார், மூணு பேரும் சொல்லி கொடுத்தாங்க. எந்தெந்த சுச்சுவேஷன்ல எப்படி எப்படி ஆடணும், இப்படி இப்படி ஆடினா அந்த கவர் எப்படி எப்படி மறப்பையா, எங்க ரீச் போட்டா எந்த கவர் மறப்பையா, அதுல இருந்து எப்படி நீ வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இங்க மண்ணு கிரவுண்ட்லயும் சொல்லி கொடுத்தாங்க, மேட்டு இண்டோரு மண்ணு கிரவுண்ட்லயும் சொல்லி கொடுத்தாங்க. எங்க ரீச் போட்டா யாரு மறைப்பாங்க, எப்படி ரீச் போட்டா அதுல இருந்து வெளியே வரலாம், எப்படி போனஸ் போடணும், அந்த மாதிரி நின்று ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கோச் மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து சொல்லி கொடுத்தாங்க. தம்பி முத இருந்த உங்க கபடி பிராக்டிஸ்க்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எந்த மாதிரி இருக்கு? அங்க விளாண்டு இருந்தப்ப கபடின்னா இது அப்படின்ட்டு விளாண்டு இருந்தேங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பெரிய பசங்களோட விளாட விட்டப்ப எங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைச்சு. யுவா கபடி அந்த மாதிரி விளாண்ட பிளேயர்களோட இன்னும் விளாட்றப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச யுவா கபடி பிளஸ் இதெல்லாம் போயிருக்காங்களே, ப்ரோ கபடி கேம்ப்பு அவளை அட்டன் பண்ணதுக்கு அவர்கிட்ட கேட்குறப்ப இன்னும் எங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சி, தம்பி இந்த மாதிரி விளாடணும், இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளோட விளாட்றப்ப எங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்கில்ஸு நிறைய ஐடியா இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தம்பி இப்போ ஜோனல் வின் பண்ணிருக்கீங்களா, அடுத்து என்ன இருக்கு உங்களுக்கு? அடுத்து வந்து அடுத்த வாரம் டிஸ்ட்ரிக் மேட்ச் இருக்கு. டிஸ்ட்ரிக் மேட்ச்க்காக தான் இங்கே வந்தோம். இந்த லீவில் ரவி சார், மகேஷ் சார், சிவா சார், சூர்யா சார் இவங்கெல்லாம் பிளான் பண்ணி இந்த மாதிரி உசிலம்பட்டியில் இருக்குது பிஎம்டி காலேஜ், அங்கே போங்க உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அங்கே போங்க பத்து நாள், வீட்டுக்கு போகாதீங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து விளாட வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இங்கே தாட்டி விட்டாங்க. அடுத்து வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக் கண்டிப்பாக அடிப்போம், இங்கே வந்தது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக டிஸ்ட்ரிக் அடிச்சிருவீங்க, கண்டிப்பாக அடிச்சிருவோங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார்.